வெல்கம் டு அபி டிவி. நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் ஆட்கொள்ளியா மாறின புலியை பிடிக்க சிப்பிப்பாறை நாய்கள் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து புலியவே மிரட்டுற தமிழக வேட்டை நாயினங்கள் எவை எவை, அதோட பண்பு என்ன அப்படிங்கிறதத்தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழர்களின் வாழ்க்கை எப்படி காளைகளுடன் ஒன்றியதோ அதே போலதான் நாட்டு நாய்களுடனும் ஒன்றியது. உலகத்துல 1000-க்கும் மேற்பட்ட நாய் இனங்கள் இருந்தாலும் 350 வகை இனங்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் இருக்கு. அந்த 350ல 7 வகை நாய்கள் இந்திய நாய் இனங்களாகும். இதுல 4 தமிழ்நாட்டை சேர்ந்தது. அந்த 4 இனங்கள் தான் கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை மற்றும் ராஜபாளையம் நாய்கள். இந்த 4 வேட்டையாடுற நாய்கள் தான். இப்போ ஒவ்வொரு நாயோட தனிச்சிறப்பை பார்க்கலாம். கோம்பை அழிந்து போன செங்கோட்டை நாய்கள் இனத்தை சேர்ந்ததுதான் இந்த கோம்பை. ரொம்பவே ஆக்ரோஷமான நாய்கள். பண்ணை காவலுக்கு பயன்படுத்தப்படுது. காவல் காப்பதுல ரொம்பவே கெட்டிக்கார நாயினம். ஒரு கோம்பை நாய் தனியாளா நின்னு ஒரு எருமைய வேட்டையாடுமாம். 2 கோம்பை நாய்கள் சேர்ந்தா ஒரு புலியவே வேட்டையாடுமாம். அடுத்ததா நாம தெரிஞ்சுக்க போறது சிப்பிப்பாறை நாயினங்கள் பற்றி தான். மதுரைக்கு அருகே சிப்பிப்பாறை அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்த மன்னர்களால இனப்பெருக்கம் செய்யப்பட்ட நாய்கள் தான் இந்த சிப்பிப்பாறை நாயினங்கள். அதனாலதான் அந்த ஊர் பெயரையே இந்த நாயினங்களுக்கு வச்சிருக்காங்க. இந்த சிப்பிப்பாறை நாய் அதிக போர்க்குணம் கொண்டது. வேட்டையாடுறதுல கில்லாடி. முயல்களை விட ரொம்ப அதிகமான வேகத்துல இந்த சிப்பிப்பாறை நாய்கள் ஓடும். அதாவது மணிக்கு 45 கிலோமீட்டர்ல இருந்து 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓடும். உலகத்திலேயே அதிவேகமா ஓடக்கூடிய நாய் வகைகள்ல சிப்பிப்பாறையும் ஒன்று. அதீத மோப்ப சக்தி உடையது. எந்த தட்பவெட்பத்திலையும் வாழக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சது. 32 இன்ச் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. நெஞ்சு பகுதி விரிஞ்சும் வயிற்று பகுதி இறங்கியும் கால்கள் சற்று நீளமாகவும் இருக்கும். அழுக்கு வெள்ளை, சாம்பல், மங்கிய பழுப்பு நிறங்கள்லையும் இந்த சிப்பிப்பாறை நாய்கள் இருக்கும். முகம் நீளமாகவும் வால் ஒல்லியாகவும் இருக்கும். மான், பன்றி, முயல் வேட்டைக்கு அந்த காலத்துல இந்த சிப்பிப்பாறை நாய்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சிப்பிப்பாறை நாய்களை சமீபத்துல இந்திய இராணுவத்துல சேர்த்திருக்காங்க. இந்த நாயினங்கள் தான் மசினக்குடியில ஆட்கொள்ளி புலிய தேடிட்டு வருது. அடுத்ததா கன்னி நாய்கள். சிப்பிப்பாறை நாய்கள்லயே கருப்பு நிறமா இருக்கிற நாய்களை கன்னி நாய்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுயமா சிந்திக்கும் திறன் பெற்ற வேட்டை நாய் தான் இந்த கன்னி நாய். மனிதரிடம் மிக எளிதா நட்பு பாராட்டுமாம். அந்த காலத்துல திருமணமாகி புகுந்த வீடு செல்லும் மணப்பெண்களுக்கு 2 கன்னி நாய்களை சீதனமா கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா ராஜபாளையம் நாய். உயரத்திற்கு பெயர் பெற்ற நாய் தான் இந்த ராஜபாளையம் நாய். பார்க்கறதுக்கு சிப்பிப்பாறை நாய் போன்றே இருக்கும். ஆனா சிப்பிப்பாறையை விட உடல் நீளமாகவும் உயரம் அதிகமாகவும் இருக்கும். 75 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. குதிரைக்கு இணையான வேகத்துல ஓடும். மன்னர்கள், ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள், செல்வ செழிப்பு மிக்கவர்கள் தான் இந்த ராஜபாளையம் நாய் இனத்தை வளர்க்குறாங்க. பாளையக்காரர்களால ஆந்திரா, கர்நாடகாவில இருந்து தென்னிந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த ராஜபாளைய நாயினம் எல்லா பகுதிகளிலும் அழிஞ்சு போனாலும் ராஜபாளையம் பகுதியில மட்டும் எஞ்சி இருந்ததால அந்த ஊரோட பெயர் சொல்லியே அழைக்கப்படுது. பொலிகார் ஹவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ராஜபாளையம் நாய்க்கு இன்னொரு பெயரும் உண்டு. மற்ற வேட்டை நாய்களை காட்டிலும் இந்த ராஜபாளையம் நாய்க்கு வலுவான எலும்புகள் இருக்குமாம். வெள்ளை நிற உடலும் இளஞ்சிவப்பு நிறத்துல வாய்ப்பகுதியும் மடிந்த காதுகளையும் கொண்டதுதான் இந்த ராஜபாளையம் நாய். வேட்டையாடுறது தான் இந்த நாயோட மிக முக்கியமான பண்பு. 2005 இந்திய அஞ்சல் தலையில இடம்பெற்று தமிழகத்தை பெருமைப்படுத்திய நாயினம் இந்த ராஜபாளையம். உயரம் மற்றும் நீளத்திற்காக ராஜபாளையம் நாய்களுடன் சிப்பிப்பாறை இனங்கள் கலப்பினம் செய்யப்படுதாம். இதனால அந்தந்த இனங்களின் தனித்தன்மை அழிஞ்சு போகுதாம். தனித்தனியா அந்தந்த இனத்தோட சேர்க்கிறதன் மூலம் மட்டுமே தனித்தன்மையை காக்க முடியும் அப்படின்னு நாய் வளர்க்கறதுல ஆர்வமுடையவர்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம
மக்களுக்கு வெளிநாட்டு நாய்கள் மீதான மோகம் அதிகரித்ததுனாலையும் இந்திய நாய்கள் அதிலும் குறிப்பாக போர்க்குணம் கொண்ட தமிழ்நாட்டு வேட்டை நாய்களின் இனம் படிப்படியாக அழிஞ்சிட்டு வருது. எப்படி ஜல்லிக்கட்டுக்காக எல்லோரும் போராடி நாட்டு மாடுகளை மீட்டெடுத்தோமோ அதே மாதிரி இந்த நாட்டு நாய் இனங்கள் வளர்ப்பிலையும் நாம் கவனம் செலுத்தினா இந்த இனங்களையும் மீட்கவும் காக்கவும் முடியும். என்ன நேர்களே, இன்னைக்கு வீடியோவில் இடம்பெற்ற தகவல்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.